This video is sponsored by MCR Pure Cotton Club. MCR Presents எதிர்நீச்சல் வித் உங்கள் டம்ளி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் கூட தான் பேச போகிறோம். அவரோட இன்ஸ்பைரிங் ஜேர்னி பற்றி தான் பேச போகிறோம். எஸ் பிரதீப் கிருஷ்ணா கூட தான் பேச போகிறோம். வணக்கம் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நைஸ் டு மீட் யூ. எஸ். ஸோ பல பேருக்கு வந்து இந்த பைலட் ஆகுதுங்கிறது ஒரு ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். பெரிய ஒரு கோல் அச்சீவ் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயமானது பைலட். ஸோ எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, லைக் உங்களோட பைலட் கரியர்? When I started, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பண்ணும்போது 2016 August 17th was my first flight. நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ரொம்ப கம்மி, நிறைய பேர் நம்பர் ஆஃப் பைலட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஆர்குட் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல சின்ன ஒரு பைலட் கம்யூனிட்டி இருந்தது. ஸோ ஐ யூஸ் டு டாக் டு பீப்புள் இன் தட் அண்ட் கெட் சம் இன்ஃபர்மேஷன். இந்தியாவில் ரொம்ப ஃப்ளைங் ஸ்லோவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐ லெஃப்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டு பர்சியூ மை ஃப்ளைட் ட்ரைனிங். ஸோ ஐ ஸ்டார்டட் ஃப்ளைங் இன் சவுத் ஆஃப்ரிக்கா இனிஷியலி. அண்ட் ஆல்சோ பிகாஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அப்போ கொஞ்சம் சீப் ஆப்ஷனாக இருந்தது போகிறதுக்கு. ஸோ I finished it in South Africa. I came back to India in 2008 end. I came back to India. That was like the worst time to come back to India. Kingfisher Airline, appo dhaan vandu they were shutting down. So there was zero vacancies. 14 and 15 starting la Indigo first time, Indigo Airlines la na appo vela senjitiren. First time enna pannanga na they came with a pan India opening. Throughout India ku vandu they came up with a vacancy. I think around 2500 or 3000 people appeared. They shortlisted 449. அதுலேருந்து ஷார்ட்லிஸ்டட் 150. தட்ஸ் ஹவ் ஐ காட் த்ரூ. இது கேட்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இது, ஐ மீன் 9 வருஷம் ப்ரோ, லைக் 9 இயர்ஸ் நீங்கள் போனால் பைலட்டாக தான் போவேன்ற மாதிரி ஒரு வைராக்கியம் இருந்தது இல்லை. வாட் மேட் யூ டு தட்? பிகாஸ் எனக்கு ஐ டென்ட் வாண்ட் டு டூ எனி திங் எல்ஸ். தட்ஸ் த ஒன்லி திங் ஐ வாண்ட் டு பி. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து என் ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு கடைசியில் வாட் யூ வாண்ட் மீனும் நான் பைலட் தான் எழுதிட்டுருக்கேன். என் சைக்கிள் பின்னாடி, பைக் பின்னாடி, கார் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் பைலட்னு எழுதியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் பைலட் ட்ரைனிங் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தட்ஸ் ஆல் யூ, வேறு எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் இட்ஸ் நாட் அ டிகிரி, இட்ஸ் நாட் அ டிப்ளமா, இட்ஸ் ஜஸ்ட் அ லைசன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் லைக் கெட்டிங் அ கார் லைசன்ஸ் ஒரு பைக் லைசன்ஸ். இல்லை, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் உங்களோட அந்த ஒரு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்குறதுக்கான அந்த ஒரு ஃபேஸ் இருந்திருக்கும்ல? ஆமாம். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் பற்றி சொல்லுங்கள். ஸோ பேசிக்லி நான் எனக்கு கொஞ்சம் நிறையா டிலே ஆனது எதனாலனா ப்ராப்பர் அவேர்னஸ் கிடையாது. ஸோ இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இங்கே போகணும், இது போகக்கூடாதுன்னு வந்து இப்போ இருக்கிற அந்தளவுக்கு பிளாட்ஃபார்ம் அப்போ இல்லை, எனக்கு இல்லை. இந்தியன் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் நான் வாங்குறதுக்குள்ள எனக்கு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இந்தியாலேயும் கொஞ்சம் லைசன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சு. ஸோ கெட்டிங் த லைசன்ஸ் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் பார்ட். ஸோ லைசன்ஸ் வந்துருச்சு, வேலை கிடைக்குன்னு பார்த்தா தட் வாஸ் ஈவன் வர்ஸ். லைசன்ஸ் வாங்கிட்டு நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க வேலை இல்லாமல். ஸோ எனக்கு வேணால் கேம் பேக் டு இந்தியா. நான் என்ன பண்ணேன், டு ஸ்டாண்ட் அபார்ட் ஃப்ரம் த க்ரௌட், நான் தனியாக ஐ ஸ்பெண்ட் அலோட மணி யூஎஸ் போயிட்டு 737 ஒரு ஏர்க்ராஃப்ட் நானாக செல்ஃப் பே பண்ணி என்டோஸ்மெண்ட் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் 737 டைப் ரைட்டிங் பண்ணிட்டு இந்தியா வந்து அதுக்கப்புறமா எனக்கு வேலை கிடைக்கல. ஸோ ஈவன் தென் ஐ குடன் கெட் அ ஜாப். எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னே தெரியல அப்புறம். ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்றைக்காவது ஒரு இன்டர்வியூ வரும், ஸோ நம்ம கொஞ்சம் எக்யூப்டாக இருப்போம்னு சொல்லிட்டு ஐ சார் டேக்கிங் கிளாஸஸ். ஸோ டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் த லாங்கஸ்ட் டைம். ஸோ ஐ ஹேட் ஒன் ஐ காட் ஒன் ஷாட் இன் இண்டிகோ. I cleared the written.
அதுக்கப்புறம் இந்த அதர் செகண்ட் ரவுண்ட் கேஷ்னு சொல்கிற இன்டர்வியூ, அப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ, அப்புறம் ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ, ஒரு குரூப் டிஸ்கஷன். ஐ ஹேட் ஓன்லி ஒன் ஷாட், ஐ ஹேட் நோ ஆப்ஷன், ஐ ஹேட் டு கெட் த ஜாப். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போது லாட் ஆஃப் ஏவியேஷன் ஜாப்ஸ் இருக்கும். இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு பிகம் அ பைலட், ஐ திங்க் த நெக்ஸ்ட் ஒன் இயர் இஸ் அ வெரி குட் டைம். நீங்கள் வந்து ஒரு 9 வருஷம் சொன்னீங்க, 9 வருஷம் யூ ஆர் அன்எம்ப்ளாய்ட். ஐ கேன் லிட்ரலி ரிலேட் வாட் யூ வென்ட் த்ரூ. லைக் அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும்ல, எதுவுமே பண்ண முடியாமல், எதுவுமே எல்லா பக்கமும் லாக் ஆகி ஒரு பக்கம். இந்த ஒரு ஃபேஸ் முடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இண்டிகோ மாதிரி ஒரு ஏர்லைன்ஸில் போய் நீங்கள் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஏவியேஷன் கிளாஸ் போயிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணுறப்போ ஒரு ஒரு மனம் நிகழ வைக்கிற ஒரு சம்திங். ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது கூட நான் அபவுட் லேண்ட் ரன்வே பார்த்துட்டு இருக்கும்போது நான் யோசிப்பேன், நானும் ஆக்சுவலாக இந்த ஏர்க்ராஃப்ட்ல உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு திவாலி அப்போ ஐ வாஸ் ஃப்ளைங். ஸோ நான் அப்போ தான் வேலை கிடச்ச உடனே ஒரு ஃபஸ்ட்டு திவாலி ஐ வாஸ் ஃப்ளைங். ஸோ மேலேருந்து ஐ குட் சி கிராக்கர்ஸ் அண்ட் ஆல் பர்ஸ்டிங். நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் கீழேருந்து நம்ம ராக்கெட்லாம் வரும்போது, ஃப்ளைட்டு போகும்போது எப்போ நம்ம போவோம், நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் மீங்க, நீங்கள் என்ன மாதிரி வெயிட் பண்ண பசங்க யார்கிட்ட கேட்டாலும் திஸ் வில் பி த ரெஸ்பான்ஸ். உங்களோட ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணுற அதே ஃப்ளைட்டில் அம்மாவும் அம்மாவையும் பாட்டியும் கூட்டிகிட்டு போயிருந்தீங்க. ஃப்ளைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்மாட்டையும் பாட்டியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருந்தீங்க அந்த விஷயத்தை. ஆமாம், ஆக்சுவலாக அது என்னாச்சுன்னா எங்கள் அம்மா வந்து அம்மா பாட்டி ரெண்டு பேரும் மை சிஸ்டர்ஸ் ஓன் அலாட் தே ரெஃப்யூஸ் டு கெட் இன் டு ஒன் ஏர்க்ராஃப்ட். அவங்க வந்து நீங்கள் பைலட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறுவோம் அவங்களுக்கும் அந்த வயிறு. ஆமாம், அந்த மாதிரி நான் ரொம்ப வருஷம் நானும் ஐ வாஸ் அன்எம்ப்ளாய்ட் அண்ட் ஐ ஹாவ் அன் அமேசிங் ஃபேமிலி, வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஹேட் அ ஃப்ளைட் டு சிங்கப்பூர். நான் ஜாயின் பண்ணி 6-7 மந்த்ஸ் வந்துருக்கோம். ஐ காட் அ ஃப்ளைட் டு சிங்கப்பூர், ஐ டிசைடட் டு ஃப்ளை மை என்டையர் ஃபேமிலி. ஸோ ஃப்ளைட்டு போகிறதுக்கு முன்னாடி ஐ ஈவன் ப்ராக்டிஸ் தமிழில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வெளில வந்து நான் மைக்கில் தமிழில் அனௌன்ஸ் பண்ணலாம் ஐ தாட் ஐ ஹேவ் டு கோ டேக் தி பிளெஸிங்ஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் வென்ட் அண்ட் டுக் தி பிளெஸிங்ஸ் அண்ட் வென்ட் டு தி ஏர்க்ராஃப்ட். It was a very natural thing to do. I didn't plan on doing it. It was a very natural thing. Luckily, my sister, she took a video of it. Chumma apdi Instagram la vandha video potrunen. So my friend had shared it on Facebook, and before I could realize, it became super viral. In fact, I made an announcement. I told every passenger that I'm extremely privileged to fly my mother, my sister. For me, that was a bigger moment for them to make an announcement. So appa pathinga appa call. My dad is in Africa. My father works in West Africa. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது மை ஃபாதர் ஹட் கால்ட் அண்ட் மை கிராண்ட் மதர் ஹட் புட் இட் ஆன் லவுட் ஸ்பீக்கர் அண்ட் பிரிட்டி மச் என்டையர் ஃபேமிலி ஹர்ட் அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருந்திருக்கும். ஆமாம், இட் வாஸ் சம்திங், இட் வாஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. தட்ஸ் த டே ஐ பின் வெயிட்டிங் ஃபார் த லாங்கஸ்ட் டைம். இல்லை, நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் அம்மாக்கும் பாட்டிக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கேபின்லேருந்து வெளியே வந்து கீழே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்க. இப்போ உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரெஸ்டாரண்ட்டில் அம்மாவையும் பாட்டியும் உங்கள் தங்கச்சியும் வர வைக்க. நைஸ், வெரி நைஸ். ஸோ பிரதீப் கிருஷ்ணா ஃப்ளை பண்ண ஃப்ளைட்டில் அவங்க அம்மாவும் பாட்டியும் இருந்தாங்க. அவர் வந்து கேபின்லேருந்து சர்ப்ரைஸாக வந்து நீங்கள் உங்கள் அம்மாவும் பாட்டியும் வந்து காலில் தொட்டு போனீங்க. இப்போது இந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்காக அம்மா பாட்டி தங்கச்சி ஃபேமிலியே இருக்குது. ஸோ இல் ஸ்டார்ட் தம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? உங்கள் பேருமா? வசந்தா. ஃபர்ஸ்ட் டைம் இவர் ஃப்ளைட், அந்த ஃபீல் எப்படி இருந்தது? லைக் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் பேரன் ஃப்ளை பண்ணுறான் வந்து கால் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படி போகும்போது எப்படி இருந்தது? எனக்கே எனக்கு புரியல, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் பைலட் ஆகிற அந்த ட்ரீம் எப்படி இருந்தது? லைக் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா பாட்டி இந்த பார் பாட்டி ஃப்ளைட் போகுது, அந்த பார் பாட்டி ஃப்ளைட் போகுதுன்னு சொல்லியிருக்காரா? அவனோட கனவை விட அவங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப கனவு, பைலட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு. சரி, அம்மாட்ட கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் லதா. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு மகனை பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமைப்பா. அவரோட ட்ரீமை ஷேர் பண்ணுறப்போ அந்த பெயின் ஷேர் பண்ணியிருக்காரு, என்ன சொல்லுவார்? ரொம்ப கஷ்டப்படுவான், மனசு கஷ்டப்படுவான், சொல்லி வருத்தப்படுவான். சரி பரவாயில்ல, பண்ணுன்னு ஒன்று ஒரு 6 மாதத்தில் வந்துடும்ப்பா, அதெல்லாம் கவலைப்படக்கூடாதுப்பா அப்படின்னு நாங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த இடத்துல நிற்க மாட்டோம். அதுக்கப்புறம் அவன் வருத்தப்படுவான் நிறையா, அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணியிருப்பான். எங்கள் ஃபேமிலியில் அவ்வளோவா வந்து எதுவுமே சொல்ல மாட்டான், வருத்தமான விஷயங்கள் எதுவுமே சொல்ல மாட்டான். அந்த ஃபஸ்ட்டு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க தங்கச்சிக்கிட்டு தான் சொல்லி அப்படி ஒரு அழுதான், பயங்கரமாக அழுக சத்தம் கேட்டுது. என்னடா இப்படி ஒரு அழுக சத்தம் கேட்குதுன்னு நானும் எங்கள் பாட்டியும் வேகமாக போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு இருந்தாங்க. அந்த அதுவும் லைஃப்பில் மறக்க முடியாதது. 7 வருஷம் ஒன்றுமே பண்ணலாம், அன்எம்ப்ளாய்டாக இருந்துட்டு ஒரு
அந்த ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வெளில வந்துட்டு ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல் பைலட்டாக வெளில வருதுங்கிறது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. அண்ட் அந்த மொமெண்ட் உங்ககிட்ட சொன்னார் அப்படின்னாங்க, எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ அது ஒரு ஒரு எமோஷ்னல் ஒரு மொமெண்ட் இருந்ததுல, அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹேட் மை எக்ஸாம் தட் டே, அன்றைக்கி எனக்கு எக்ஸாம். ஸோ நான் எக்ஸாம்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வந்து ஹி ஜஸ்ட் லாக் த டோர் அண்ட் ஹீஸ் லைக் கீர்த்தி ஒன் செகண்ட், ஓகே எனக்கு எக்ஸாம் கிளம்பு நான் கிளம்பணும் அப்படின்னு அவர் இட்ஸ் லைக் ஒன் செகண்ட் ஐ ஜஸ்ட் நீட் டு ஷோ யூ சம்திங். ஐம் லைக் ஆ ஓகே ப்ரோ. ஹி ஷோட் மீ ஹிஸ் ஃபோன். என்ன அப்படின்னு பார்த்தா இட்ஸ் செட் லைக் யுவர் செலக்ட் லைக் வாட் லைக் பிகாஸ் பர்சனலி ஐவ் பீன் லைக் ஐவ் சீன் ஹம் லைக் வி ஹாவ் 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் வி ரியலி க்ளோஸ் ஆல்சோ. ஸோ ஐவ் சீன் ஹம் த்ரூ லைக் ஈச் ஸ்டேஜ். ஐவ் சீன் ஹம் வென் ஹி வாஸ் அன்எம்ப்ளாய்ட். ஐவ் சீன் ஹம் ஐ மீன் ஐம் சீங் ஹிம் நவ் தட் ஹீஸ் லைக் நோ ஆல் ஹாப்பி அண்ட் ஆல் தட். ஸோ இட் இஸ் லைக் இட் வாஸ் அந்த ஒரு சேஞ்ச். ஐ மீன் அந்த மூணு இயரால இருந்திருக்கீங்க, ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வேலை பார்த்து அந்த அந்த மூணு ஃபேஸ்ல நீங்கள் இருந்தப்போ என்னோட கேள்வி என்னன்னா அவர் உண்மையிலே செலக்ட் ஆயிட்டார் அப்படின்ற அது அந்த ஒரு ரியல் பாயிண்ட் இருக்கும்ல, ஐயோ நம்ம அண்ணா அப்படின்ற அந்த ஃபீல் இருந்ததா? ஐயோ ரொம்ப ஐ கான்ட் ஷேர் இட் அவுட் பட் தென் லைக் இட்ஸ் டூ மச் லைக் ஐ ஃபீல் லைக் ஏவியேஷனில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இல்லை, பட் ஆனால் இஃப் ஐ ஹேவ் டு தேங்க் சம்படி ஃபார் மேக்கிங் மீ அ பைலட் டுடே தென் இட்ஸ் 100% மை ஃபாதர் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கோல் என்ன? மை அல்டிமேட் கோல்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் ஃப்ளைட் ஸ்கூல், ரெண்டு சின்ன ஏர்க்ராஃப்ட் வாங்கி ஜஸ்ட் ஃப்ளை தட். ஐ மீன் தட் இஸ் ரியல் ஃப்ளைங். அல்டிமேட்லி தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு. கண்டிப்பாக உங்களோட கரியராக இருக்கட்டும், உங்களோட நீங்கள் என்ன எய்ம் பண்ணுறீங்களோ, I wish from my thank you, from my team side that your goal gets succeeds. Thank you so much. And thank you so much for answering. Ungaloda story keta it was very, you know, inspiring. Thank you. Thank you so much. Thank you. Emotional family story. Thank you so much. Thank you for answering my questions. Thank you. Thank you so much for your time. Thanks. See you. Bye. This video is sponsored by MCR Pure Cotton Club.